ஹைஒர் சொல்லிட்ட மாதிரி சார் வாழ்ந்தப்பள்ள சிறிய தேப் சார் எப்படி நான் நினைச்ச பார்ப்பேன் இந்த தேவை என்ன கேட்டாங்கன்னா சின்னாஸ் வந்து துளசி விடுறதுக்காக ராஜபாண்டி வீட்டுக்கு போகிறாங்க இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போகும்போது புது ஆக்கரை ரெண்டு ஆக்கரை பார்க்கவே சின்ராஸ்க்கு சந்தேகம் வருது எனக்குமே இல்லை அவங்கள புது ஆகணும்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அவங்க எஸ்கேப் ஆகிடறாங்க உடனே சின்னாஸ் கேட்குறேன் நம்ம தப்பான நஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சின்டாஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடறாரு துளசி உள்ள போய் சங்கரமணி கேட்குறேன் என்ன ராஜபண்டிய காணா அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு வந்து துளசி சொல்கிறாங்க நேசமணியை பார்க்க பண்ணுவோம் ஆமாம் இன்னொரு வரல செல் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அன்னே பார்த்து துளசிக்கு ஒரு கொரியர் வருது கொரியர் எடுத்து பிரித்து பார்க்கும்போது துளசிக்கு வந்து வெற்றி போன் போட்டு சொல்கிறேன் நான் உனக்கு ஒரு கொரியரில் செல் பண்ண அனுப்பிருக்கேன் அதில் ஒரு வீடியோ இருக்குது வீடியோ பாரு அப்படிங்கிறான் துளசி பதறி போய் பார்க்கறாங்க அதில் பார்த்தா ராஜபாணி வந்து செபப்பட்டில் அடைச்சிருக்க மாதிரி இருக்கு பார்த்தோன்னே பயப்படுறாங்க அப்போ வந்து துளசிகிட்ட வந்து வெற்றி சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரி சரி இல்லைன்னா வீட்டுக்காரரை கொண்டுவேன் உடனே பண்ண வந்து உடச்சிரு நான் கொடுத்த செல்போனை தான் நீ பேசணும் யார்ட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாது நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறேன் எங்கே வரணும் சொல்லு சொல்லு அப்படிங்கிறாங்க கடைசியை வந்து வெற்றி சொல்கிறேன் நான் உன்னை கஞ்சனா கழிச்சு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறேன் கட்டு பார்த்தா ராஜபாண்டிட்ட வந்து வெற்றி சொல்கிறேன் பொண்டாட்டி இப்போ நான் என்ன சொன்னால் செய்வேன் இன்னை ஏன் மடியலை அப்படின்னு எம்பே பிளாக்மெயில் பண்ணுறேன் ராஜபாண்டி வந்து கெஞ்சிடுறேன் என் பொண்டாட்டியை விட்டுறா அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பே கெஞ்சுறான் ஆனால் வந்து பொண்டாட்டி அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவேன் இன்னி பாரு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் பார்த்து துளசிக்கு பொன் போட்டு சொல்கிறான் நான் சொல்கிற மாதிரி லெட்ரு எழுதி வைக்கணும் அப்படிங்கிறான் இப்போ துளசி வலி இல்லாமல் லெட்ரு எழுதுறேன் வெற்றி சொல்கிறேன் நான் சொல்கிற மாதிரி எழுது அப்படிங்கிறேன் துளசி எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்போ வெற்றி சொல்கிறேன் இன்னை என் ஆசை காதலும் வெற்றி என்னால் மறக்க முடியல அப்படின்னு எழுது அப்படிங்கிறேன் இதை கேட்டோம் லுசி எம்பே ஷாக்காகிறாங்க அப்படியே அப்சோரை முடிச்சிட்டாங்க நாளைக்கு அப்சோர் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சஸ்கப் பண்ணுங்க தேங்க் யூ